சமீபத்தில் வெளியான திரைப்படங்களில் யாம் இருக்க பயமே படம் எல்லாரையுமே ரொம்ப கவர்ந்த படமாக கருதப்படுது. ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டியில் நிறைய பேர் நிறைய வாட்டி வந்து தியேட்டரில் போய் போய் இந்த படத்தை பார்த்துட்ருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த படம் பயம் ப்ளஸ் நகைச்சுவையும் கலந்து கொடுத்துருக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படத்துக்கு தணிக்கை குழுவினர் AU சான்றிதழ் கொடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கு மட்டும் வெறும் யூ சான்றிதழ் கிடைச்சிருந்தது அப்படின்னா இப்போ ஈட்டி இருக்கிற வசூலை விட டபுள் மடங்காக ஈட்டி பெரும் வசூல் சாதனையே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தை 3 கோடி ரூபாயில் வந்து தயாரிச்சிருக்காங்க. இதில் 2 கோடி ரூபாவை விளம்பரத்துக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த படத்தை ஆரம்பத்துல வாங்க தயங்கின எல்லா விநியோகஸ்தர்களும் இப்போ திரும்ப திரும்ப இந்த படத்தை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல யாருமே வாங்க முன்வராத இருந்த நிலையில படத்துடைய தயாரிப்பாளர் எல்ரேட் குமார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தெரிஞ்ச விநியோகஸ்தர்களை வச்சு கமிஷன் பேசிஸ்ல இந்த படத்தை வெளியிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வார வாரம் திரையரங்குகள் இந்த திரைப்படத்துக்காக கூடிக்கிட்டே தான் போச்சு. இது வரைக்கும் இந்த படம் 8 கோடி ரூபாயை வந்து வசூல் பண்ணியிருக்கான். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகை எல்லாம் போகவே கையில 8 கோடி ரூபாய் தங்குதான். அது மட்டும் இல்லாம ஜி தமிழ் நிறுவனம் இந்த படத்தை 3 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த படம் தயாரிச்ச செலவை விட அதிக லாபமே ஈட்டி கொடுத்துருக்கு.